ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இந்திய ரூபாய் மதிப்பு சரிவுக்கு பன்னாட்டு பொருளாதார நெருக்கடியே காரணம் என மக்களவையில் ப. சிதம்பரம் விளக்கம். தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகளின் பதவி பறிக்கப்படுவதை தடுக்கும் சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் நிறைவேற்றம். ஒடிசா மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படையினர் 4 பேர் உயிரிழப்பு. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் சாமியார் ஆசரமுக்கு காவல்துறை கைதானை. சென்னை திருவொற்றியூரில் 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பெண் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கப்பலில் இருந்து மரங்களை இறக்கிக் கொண்டிருந்த ஊழியர்கள் 2 பேர் நச்சுவாயு தாக்கி உயிரிழப்பு. திண்டுக்கல்லில் நகராட்சியின் அலட்சியத்தால் தெருக்களில் உள்ள கழிவு நீரை பொதுமக்களே அகற்றி நடவடிக்கை. நாமக்கல் தொடர்வண்டி நிலையத்தில் சரக்கு முனையம் அமைப்பது குறித்து வணிகர்களுடன் அதிகாரிகள் ஆலோசனை. அரியலூர் அருகே முறையான குடிநீர் விநியோகம் கோரி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் நவாஸ் ஷெரீப் விருப்பம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.